ஆறார் இரோ பத்து மாதம் சுமந்து, பத்து மாதம் தாயார் நம்மளை சுமந்து நம்மளை பெற்று எடுக்கின்ற போது மூன்று நாள் பட்டினியாக கிடந்து அப்பேற்பட்ட தாயானவள் இந்த பிள்ளையை கொடுப்பாடு காலத்திலே ஓட்டமாக ஓடி வந்து நம்ம பிள்ளைக்கு என்ன வந்து வெந்நீர் அதிகமாக வச்சு ஊற்றி விடுவார்களோ அப்படி என்று ஓட்டமாக ஓடி மெல்ல மெல்ல நடந்து எம்ம அந்த ஜலம் சரி வராது, சூடு அதிகமாக இருக்கின்றது, இன்னும் ஜலத்தை கொப்பு அப்படி என்று தாயானு சொல்கிறேன். ஏன் நான் பிறந்த பிள்ளைன்னு சொல்லக்கூடாதா, என் தமிழ்நாடு பிறந்த பிள்ளைன்னு சொல்லப்படாது, என் தங்கச்சிக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லப்படாதா, என் அண்ணனுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லப்படாது, என் மச்சனருக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லக்கூடாதா, நீ யாரோ நான் யாரோ ஈமச்சடனுக்காக நான் பெற்றிருக்கின்றேன், நீ யாரா நான் யாரோ அப்பவே தாய் ஆனவள் பேர் வச்சு வச்சு விட்டாள். ஆறாரோ மகனே நீ ஆறாரோ ஐயாங்க ஆறாரோ மகனே நீ ஆறா நீ யாரோ நான் யாரோ ஈமச்சடனுக்காக நான் பெற்றிருந்தான் மகனே. ஏய் மாறி மாறி வரும் மானிட தேகம் மண்ணில் ஒரு நாளைக்கு மறந்து தான் போகும். ஜென்மம் மாறி மாறி வருகிறது உண்மை, ஒரு நாளைக்கு மறைய தான் போகுது அது உண்மை. மாறி மாறி வரும் மானிட தேகம் மண்ணில் ஒரு நாளைக்கு மறையத்தான் போகும். நாரும் உடலால் நமக்கு என்ன லாபம், ராக்கணவு போல இருந்ததை போகும். ஆறாரோ ஆறாரோ என்னைக்கு இருந்தாலும் ஏமா அவரை நீ சாக போகிறேன், நானும் தான் சாக போகிறேன், ஏமா கடுங்கலாம் பெற்றிருக்கின்றேன் அப்படின்ட்டு தாயாரன் நீ யாரோ நானும் யாராவது வந்தார தாலியை கட்டி ஆவிக்கு உயிர் சாவி இல்லை பெட்டி, இரும்பு பெட்டிக்கு ஆகியும் ஒரு புதுசாக இருக்கிறது, மரப்பெட்டிக்கு ஒரு புதுசாக இருக்கிறது, இந்த ஜென்மத்துக்கு புதுசாவி கிடையாது. சமணாபுரி யமன் ஓட்டமாக ஓடி வருகிறான், ஓட்டமாக பிடிச்சி போயிடுறான், என்ன பண்ண முடியும், யாராவது வந்தார தாலியை கட்டி ஆவிக்கு உயிர் சாவி இல்லை பெட்டி, இந்த பிறகு நமக்கு மனைவியாக இருக்கணும், அடுத்த பிறகு நமக்கு மனையாக வரப்போகின்றாலா கிடையாது, அடுத்த பிறகு நமக்கு பிள்ளையாக வரப்போகின்றார்களா கிடையாது, யாராரு வந்தார தாலியை கட்டி ஆவிக்கு உயிர் சாவி இல்லை பெட்டி, வருவது என்னமோ ஐந்து குட்டி வாட்டு தையா உயிர் காலத்தை ஒட்டி. ஆறாரோ ஆறாரோ மகனே ஆறாரோ நீ யாரோ நீ யாரோ நான் யாரோ எப்பா நீ நீ சாப்போ நான் சாப்போனா கிடையாது, நான் சாப்போ நீ சாப்போனா கிடையாது, கொப்பை சாப்போ நான் சாகிறதும் கிடையாது, நான் சாப்போ கொப்பா சாகிறதும் கிடையாது, உன் தம்பி சாகிறதும் கிடையாது, பங்கு மங்களம் சாகிறது கிடையாது, ஒன்பது வாசலுக்கு உண்டாகிய கோட்டை ஊருக்கு மேற்கொள்ள தங்காது சட்டை, ஒரு வீட்டுக்கு இரண்டு வாயற்படி உண்டு, மனிதனுக்கு ஒன்பது வாயற்படி, காது ரெண்டு கண் ரெண்டு நாசி ரெண்டு வாய் ஒன்று, மழை ஜலம் இரண்டு, ஒன்பது வாயற்படி ஒன்பது வாசல் உண்டாகி கோட்டை உயிருக்கு மேற்கொள்ள தங்காத சட்டை, அன்பன் செருப்பு கலாணிக்க சட்டை, ஆவி போனால் யார் சட்டை. ஆறாரோ மகனே நீ ஆறாரோ நீ யாரோ நான் யாரோ ஏமா கடனை தான் பெற்றிருக்கேன் என் மகனே, நாலு மகனும் அறுபது நாள் பால் ஊட்டி ஈராட்டி ஈரும் அடவன் படிக்க பால் ஊட்டி வளர்க்குறத நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு தாயானவள் பேர் வைக்கின்றால். இரண்டு விரலை வைத்து இருந்த போது சுடுகாடு கொண்டு போய் ஐயர் ரெண்டு திங்களை அங்கே மல்லாம் வந்து சுமந்து பெற்றெடுத்து பையல் என்ற போது பரிந்தெடுத்து செய்ய விரும்பும் கைபுரத்திலிருந்து கை கனக மூலம் தந்தால எப்பேர் எப்பேர் அன்பேர் என்று சொல்லும்படி என பற்றின்றார் வாழ்க்கை வாக்கியத்திற்கு இணங்க ஐயரிடம் திங்களாக அங்கே மல்லான் வந்து சுமந்து பெற்று என் தாயார் தமக்கோ நான் எரிய தாழ் மூட்டு ஐயோ ஆண்டவா நான் எப்படா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நான் எப்படா தமிழ் மூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தார் சொல்கிறாரு. அதனால் வேண்டி இருக்க முடியாத சபையோர் அத்தனை பேர்களுக்கும் வந்தன வழிபாடு செய்துவிட்டு நிறந்த வணக்கம் போயிட்டு வரேன்.